ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, லைஃப்மெட்டில் எப்படி இன்ஸ்டண்ட்டாக வித்ட்ரால் நம்ம பண்ணி எடுக்கிறது, எப்படி பேங்க் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணுறது, அந்த மாதிரி டீட்டெயில்ஸாக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ரீசெண்ட் டேஸாகவே எந்த ஒரு கான்செப்டுமே எடுக்கலை, அதாவது லைஃப்மெட் மட்டும்தான் எடுத்திருந்தோம். எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணுறதே நம்ம எந்த ஒரு கான்செப்டையும் எடுக்கலை. எலெக்ஷன் முடிஞ்சதும் இந்த லைஃப்மெட் எடுத்திருந்தோம். 1 மந்த்துக்கு முன்னாடி நம்ம வீடியோஸும் போட்டிருந்தோம். நம்ம சேனலில் 4-5 வீடியோஸ் கண்டினியூஸாக போட்டிருந்தோம். நிறைய பேர் நம்ம இதில் வந்து ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்ருக்கு, ஓகேவா? அதாவது இதில் ஜாயின் பண்ணுறது வந்து 1416 ரூபா தான் கட்டி உள்ளே வர்றீங்க. 2 பேரை இன்ட்ரொடியூஸ் பண்ணுறீங்க. இது வந்து நான் டீட்டெயிலான வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை பார்த்துக்கோங்க. இன்ட்ரெஸ்ட்டுக்கவங்க எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய நம்பரும் அது டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். வாட்ஸ்அப்பில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம், இல்லை ஃபோன் பண்ணலாம், ஓகேவா? அதாவது 1416 ரூபா ஐடி, இப்போவும் 1000 ரூபா தான் நான் ஆஃபர் கொடுக்குறேன். விருப்பம் இருக்கவங்க வந்துருக்கோங்க, சரியா? இப்போ வரைக்கும் நம்மக்கிட்ட ஜாயின் பண்ண எல்லாருமே வந்து 4000 லோன் எடுத்துட்டாங்க, ஓகேவா? இப்போ இதில் வந்து நம்ம எப்படி வித்ட்ரால் பண்ணுறது, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம், சரியா? கைஸ், இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது வந்து என்னோடய 4th ID, சரியா? என்னோடய 4th ID தான் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. இதுக்கு வந்து நான் இதுவரைக்கும் அந்த பேங்க் டீட்டெயில்ஸ், பேன் கார்டு, அந்த மாதிரி எந்த டீட்டெயில்ஸுமே நான் இதில் ஃபில்லப் பண்ணலை, சரியா? இது என்னோடய 4th ID. இதுலேயும் வந்து எனக்கு எஸ்டர்டே வந்து எனக்கு 4000 லோன் வந்துச்சு. ஆனால் மேலே பார்த்துருப்பீங்க, லோன் டீட்டெயில்ஸ் 6000, ஏற்கனவே 2000 வந்துருந்துச்சு, இப்போ 6000 லோன், அப்போ 4000 லோன் வந்துருக்கு. டோட்டலாக 6000 லோன் வந்து எனக்கு வந்துடுச்சு, ஓகேவா? ப்ரோ, இப்போ வந்து எப்படி ப்ரோ பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நம்ம வித்ட்ரால் பண்ணுறது, இன்ஸ்டண்ட்டாக வித்ட்ரால் பண்ணுறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதாவது உங்களுக்கு லோன் வந்ததும் உங்களோட ஏர்னிங் வாலெட்டில் இருக்கும், சரியா? அந்த ஏர்னிங் வாலெட்லேருந்து எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் வித்ட்ரால் பண்ண போகிறீங்கன்னா ஃபண்டு வாலெட்டுக்கு சேஞ்ச் பண்ணக்கூடாது, சரியா? நீங்கள் யாருக்காவது அனுப்ப போகிறீங்க, இல்லை வேறு யாருக்காவது ஐடி போட போகிறீங்க அப்படின்றதா மட்டும்தான் நீங்கள் அந்த அமௌண்ட்டை ஃபண்டு வாலெட்டுக்கு சேஞ்ச் பண்ணணும், இல்லாமல் ஃபண்டு வாலெட்டுக்கு சேஞ்ச் பண்ணக்கூடாது, சரியா? இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எங்கேயாவது இடத்துல தப்பு பண்ணாலும் உங்களுக்கு அது டோட்டலாகவே அது உங்களுக்கு ஒரு ரொம்ப பெரிய ஒரு தப்பாட்டு இருக்கும், சரியா? இப்போ நான் சொல்கிற ஸ்டெப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ அந்த மேலே ஒரு 3 டாட் இருக்குது பாருங்கள், 3 லைன் இருக்குது பாருங்கள், என்ன இருக்குல்ல, அந்த 3 லைனை டச் பண்ணுங்கள். 3 லைனை டச் பண்ணிட்டீங்கன்னா கீழே வந்து மேனேஜ் ப்ரொஃபைல்னு ஒன்று இருக்குது பாருங்கள், என்ன பாருங்கள், இந்த மேனேஜ் ப்ரொஃபைல் ஒன்று இருக்கா, இந்த மேனேஜ் ப்ரொஃபைலை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டீங்கன்னா இந்த கீழே வந்து அப்டேட் கேஎஃப்சி, வெல்கம் லேட்டர், சேஞ்ச் பாஸ்வேர்டு, இதில் எதுவுமே நீங்கள் டச் பண்ணக்கூடாது. இதில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா எடிட் ப்ரொஃபைல் டச் பண்ணுறீங்க. எடிட் ப்ரொஃபைல் டச் பண்ணிக்கோங்க. எடிட் ப்ரொஃபைல் டச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்துடும், சரியா? உங்களோட நேமு, அப்புறம் வந்து நீங்கள் என்றைக்கு ஜாயின் பண்ணீங்க, மொபைல் நம்பரு, அப்புறம் வந்து நம்மளோட இமெயில் ஐடி, இதெல்லாமே வந்துடும், சரியா? இதெல்லாமே உங்களுக்கு எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது, சரியா? அது எல்லாமே அப்படியே தான் இருக்கும். இப்போது நீங்கள் டேட் ஆஃப் பர்த்தில் உங்களோட இதை டே டச் பண்ணிங்கன்னா எந்த டே பிறந்தீங்க அந்த டே டச் பண்ணிக்கோங்க. மந்த் வந்து பார்த்தீங்களா, மந்த் டச் பண்ணாலே போதும், எந்த மந்த் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். அப்புறம் இயர் இருக்குல்ல, இயர், எந்த இயரோ அந்த இயரை டச் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஜெண்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஜெண்டர்னால் என்னென்னா நீங்கள் ஆனா பெண்ணா அதர்ஸ் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ், நீங்கள் ஆண்ணான் பெண்ணா பெண் டச் பண்ணாலே போதும், சரியா? அப்படி டச் பண்ணாலே போதும். அப்புறம் ஆதார் நம்பர், சரியா? இதில் இன்னொரு விஷயம், மெயினான விஷயம் ஒன்று என்னென்னா இந்த ஆதார் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா. அதாவது இதில் எதுலேயுமே என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாதுன்னா, இப்போ டச் பண்ணதும் உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே வரும் இதான் நம்மளோட ஆதார் நம்பர்னு, அதை உடனே டச் பண்ணி கொடுத்துடக்கூடாது. நீங்கள் ஆதார் நம்பரில் ஒவ்வொன்றா பார்த்து டைப் பண்ணணும். ப்ரோ, இது நீங்கள் கரெக்டாக பண்ணுறதுக்கு வேண்டி சொல்கிறீங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி இல்லை, இதை நீங்கள் அப்படி பண்ணும்போது உங்களோட அவங்களோட சிஸ்டத்துலேயே அது வந்து எராராக முடியுதான், சரியா? சில பேருக்கு அப்படி ஆயிருக்கு. அதனால் எல்லாமே வந்து டைப் பண்ணுங்கள், சும்மா சோம்பேறித்தனமாக டச் பண்ண வேண்டாம், எல்லாருமே டைப் பண்ணுங்கள், உங்களோட நல்லதுக்கு தான் சொல்கிறேன், சரியா? ஆதார் நம்பரு, அப்புறம் கண்ட்ரி, இந்த கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ், அதாவது இந்த இது இருக்குல்ல, அட்ரஸ்லாம் இருக்குல்ல, அந்த அட்ரஸ் எல்லாம் கிளியராக கொடுக்கணும். எதுக்காகனா இவங்க வந்து இகாமர்ஸ் கொண்டு வர போகிறாங்க, சரியா? இகாமர்ஸ் கொண்டு வரும்போது நீங்கள் ஏதாச்சும் ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணால் கரெக்டாக உங்கள் வீட்டு அட்ரஸுக்கு வரணும்னா இந்த இதை நீங்கள் அட்ரஸ் எல்லாம் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அப்புறம் எடிட் பண்ண முடியாது. அப்புறம் பேங்க் அண்ட் பேன் கார்டு டீட்டெயில்ஸ், இதை நம்ம கொடுக்கணும், சரியா? இதில் வந்து உங்களோட அக்கௌண்ட் நம்பரை கொடுத்துக்கோங்க, சரியா? பேங்க் அக்கௌண்ட் நம்பரை சும்மா அந்த நீங்கள் 2 நம்பர் டச் பண்ணதும் கீழே வருமே அப்படிலாம் கொடுத்துடாதீங்க. என்ன பாருங்கள், எந்த வருதில்லை அதை போல் கொடுத்துடாதீங்க. அந்த அக்கௌண்ட் நம்பர் கரெக்டாக டைப் பண்ணி கொடுங்க. பேங்க் வந்து இதில் உங்களுக்கு எல்லா பேங்க்ஸுமே இருக்கும், சரியா? உங்களோட பேங்க்ஸ், கரெக்டான பேங்க்ஸை நீங்கள் ஜஸ்ட் டச் பண்ணாலே போதும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எனக்கு இந்தியன் ஓவர்சீஸ்னா இந்தியன் ஓவர்சீஸ்ன்னு டச் பண்ணாலே போதும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காட்டி தரேன், உங்கள் பேங்க் எல்லா பேங்க்ஸுமே, அதாவது எல்லா பேங்க்ஸுமே இதில் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து கரெக்டாக உங்களோட பேங்க் ஏதோ அதை கரெக்டாக செக் பண்ணி நீங்கள் போடணும். இல்லைங்க, இந்தியன் ஓவர்சீஸ் காணலையே.
எஸ்யூவி போய்ட்டுனா பார்த்தீங்களா, எல்லா பேங்க்ஸுமே எல்லா பேங்க்ஸுமே கொடுத்துருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த பேங்க்ஸ் 99% பேங்க்ஸை கொடுத்துருக்காங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இன்னும் லட்சுமி விலாஸ் பேங்க்னா இந்த லட்சுமி விலாஸ் பேங்க் டச் பண்ணாலே போதும். அதே போல் பிரான்ச் நேம் கரெக்டாக கொடுங்க, ஐஎஃப்சி கோடு அதை டைப் பண்ணி கொடுங்க, இதில் பேன் கார்டு சரியா, பேன் கார்டு வந்து பேன் கார்டு நேமை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அப்புறமா கீழே வந்து அந்த பேன் கார்டு டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கோங்க. அப்புறம் அக்கௌண்ட் நேமில் வந்து உங்களோட பேங்க் பாஸ்புக் இருக்குது பார்த்தீங்களா, பேங்க் பாஸ்புக் நீங்கள் இப்போ என்ன அக்கௌண்ட் நம்பர் கொடுக்குறீங்களோ அந்த அக்கௌண்ட் நம்பரில் நேம் எப்படி இருக்கோ அந்த நேமை கரெக்டாக கேபிட்டல் லெட்டரில், கேபிட்டல் லெட்டர்னால் பெரிய எழுத்து, அந்த பெரிய எழுத்தில் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. இப்போது நாமினி டீட்டெயில்ஸ் இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போது நாமினி டீட்டெயில்ஸ் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஹஸ்பண்ட் போட்டிருக்காருன்னா நீங்கள் வந்து ஒய்ஃபை நாமினியாக கொடுத்துக்கலாம். இப்போ ஒய்ஃப் போட்டிருக்கீங்கன்னா ஹஸ்பண்ட் நேம் வந்து நாமினியாக கொடுத்துக்கலாம். உங்கள் பிள்ளைங்கள்லாம் 18 வயசுக்கு மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் அவங்கள கூட நாமினியாக கொடுத்துக்கலாம். அப்புறம் இப்போ இதில் வந்து ரிலேஷன் வந்து என்னென்னா இப்போது ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃப் ரிலேஷன் வரும், ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்டு, அந்த மாதிரி ரிலேஷனை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஏஜ் வந்து அவங்களுக்கு என்ன ஏஜ் ஆகுது, 18 இல்லை 28 38 எத்தனை ஏஜோ அதை கரெக்டாக கொடுத்துட்டு கீழே இந்த சப்மிட்ன்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. சப்மிட் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இதாகிடும் சரியா. எல்லாமே ஒன்றுக்கு ரெண்டோட செக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அப்படி சப்மிட் கொடுத்துவோங்க. சப்மிட் கொடுத்துட்டு இப்படி வெளியே வந்துட்டிங்கன்னா இதில் வந்து ஒரு நிமிஷம் இது இருக்குல்ல இ வேலட்ன்னு இருக்குது பாருங்கள், இ வேலட் இருக்குல்ல அந்த இ வேலட்டை டச் பண்ணுங்கள். அந்த இ வேலட்டை டச் பண்ணிட்டிங்கன்னா இதில் வந்து வித்ட்ராவல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இந்த வித்ட்ராவல்ஸை டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிட்டிங்கன்னா நியூ வித்ட்ராவல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இந்த நியூ வித்ட்ராவல் டச் பண்ணணும் சரியா. இந்த நியூ இதில் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் நெல்லுங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து அந்த பேன் கார்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேன் கார்டில் உங்களோட பேன் கார்டு நம்பர் கொடுத்துக்கோங்க. அப்புறமா ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் சொல்லி ரெண்டான இருக்குது பார்த்தீங்களா, இதில் யாருமே வந்து லாஸ்ட் நேம் கொடுக்க வேண்டாம் சரியா, யாருமே லாஸ்ட் நேம் கொடுக்க வேண்டாம், லாஸ்ட் நேமை பிளாங்காக விட்டுருங்க சரியா. இதில் முகமது தௌஃபீன் இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே அப்படியே டிலீட் பண்ணிடுங்க. உங்களுக்கு அது என்ன இருந்தாலுமே அதை டிலீட் பண்ணிவிட்டு உங்களோட பேன் கார்டில் என்ன நேம் இருக்கோ அந்த நேமை அதில் டைப் பண்ணிக்கோங்க சரியா. என்ன நேம் இப்போ உங்கள் அப்பா பேரோட சேர்ந்துருக்கலாம், இல்லை உங்கள் பேர் மட்டும் இருக்கலாம், அது வந்து எப்படி இருக்கோ அதை பார்த்து அதை நீங்கள் எப்படி இருக்கோ அதே போல் கேபிட்டல் லெட்டரில் டைப் பண்ணிக்கோங்க. மற்றது அட்ரஸ் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிருப்பீங்க, எல்லாமே கொடுத்தீங்கன்னா இந்த சப்மிட் ஃபார் ஓடிபி வெரிஃபைன்னு கொடுத்துக்கோங்க. இதை கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன நம்பர் மேலே கொடுத்துருக்கீங்களோ அந்த நம்பருக்கு உங்களுக்கு ஓடிபி வரும் சரியா. எஸ், இப்படி தான் உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் வந்து நீங்கள் சப்மிட் கொடுத்துக்கோங்க சரியா. இதில் வந்து உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா எல்லாமே பார்த்து சப்மிட் கொடுத்துக்கோங்க. சப்மிட் கொடுத்தோன்னா இதே போல் அடுத்து இது ஒரு இன்னொரு பேஜ் வரும் பார்த்துக்கோங்க. அப்புறமா இதே போல் திருப்பியும் சப்மிட்னு ஒரு பேஜ் வரும், இதை சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான் சக்ஸஸ்ஃபுல்லி. அப்புறம் வந்து உங்கள் வாட்ஸ்அப் நம்பர் உங்களோட நீங்கள் என்ன நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த நம்பருக்கு ஓடிபி வரும் சரியா. அந்த ஓடிபியை நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும், அந்த ஓடிபியை கரெக்டாக அதில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு உங்களோட மொபைல் நம்பருக்கு 2-3 மெசேஜஸ்லாம் வரும், ஈகோ ஃபினான்ஸ்லேருந்து மெசேஜஸ்லாம் வரும். அப்புறம் வந்ததுக்கப்புறமா உங்கள் வேலெட்டில் அமௌண்ட் இருக்கிறத காட்டும், அதுக்கப்புறமா அந்த வித்ட்ராவல்ஸ் கொடுத்தோம்ல நம்ம அந்த வித்ட்ரால் கொடுக்குறது அந்த இதில் போய் டச் பண்ணிவிட்டு நமக்கு வித்ட்ரால் கொடுப்போம்ல, அதை நீங்கள் வித்ட்ரால் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு 10% டேக்ஸ் போக நீங்கள் போட்டு 10 நிமிஷத்துக்குள்ளாடியே வந்துடும், மேக்ஸிமம் 15 நிமிஷத்துக்குள்ளாடியே உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரிசீவ் ஆகிடும் சரியா. அது எல்லாருமே பண்ணிக்கோங்க. மேலே ஏதோ டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கூப்பிடுங்க. தயவு செஞ்சு அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்சி கோட் இதில் மட்டும் எந்த தப்புமே பண்ணிடாதீங்க ஓகேவா. உடனே உங்களுக்கு அமௌண்ட் ரிசீவ் ஆகிடும், எந்த டவுட் இருந்தாலும் எனக்கு கூப்பிடுங்க ஓகேவா. தேங்க்யூ.